Hi friends, it's a short video on why we feel Elon Musk, the founder of Tesla, did not buy Twitter. So news la neenga gavanichirupinga Elon Musk avargal vandu idhukku mundi Twitter vaanga poren appdin announce pannittu adukana bidum vandu kuduthaaru kidathatta $45 billion. So 1 billion rendu kidathatta 1000 millions. So 1 dollar vandu nama indian rupaiki vandu kidatha 80 rupaya. ஸோ கணக்கு போட்டுக்குங்க எவ்வளோ இதுன்ட்டு நம்ம ஊர் பிரகாரம் கோடிகளில். ஸோ வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு அவர் வந்து இது பேக் அவுட் பண்ணிட்டார். இப்போ நான் வந்து வாங்க போதும் அனௌன்ஸே பண்ணிட்டார். ஸோ அதை வச்சு ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு ட்விட்டருக்கும் இவங்களுக்கும். என் கம்பெனி ஏன் அவன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நஷ்ட வழக்கு கேட்டு போட்டிருக்காங்க. சுகர் மாஸ்க் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஏன் வந்து அவர் இது பண்ணிட்டார் அப்படின்னு தோணும்போது வந்து நம்மளை பொறுத்தவரை என்ன தோணுதுன்னா வந்து அவர் வேரன் பஃபேயோட கோட்ஸ் படிச்சிருப்பாருன்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. வாரன் பஃபே வந்து ஃபேமஸ் கோட் ஒன்று சொல்லுவார், இஃப் யூ பை சம்திங் தட் யூ டோன்ட் நீட் யூ மே எண்ட் அப் செல்லிங் வாட் யூ நீட் அப்படிம்பார் அவர். அதாவது நம்ம வந்து வேண்டாத வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வேண்டியதை விற்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு சொன்னார் அவர், இல்லை சொல்லியிருக்காரு வாரன் பஃபே. ஸோ இப்போ நீங்கள் இந்த கம்பெனியை வாங்கிறதுக்கு என்ன பண்ணார் கவனிச்சிங்கன்னா, எலான் மஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஹி வாஸ் செல்லிங் டெஸ்லா ஷேர்ஸ். ஸோ டெஸ்லா ஷேர் வந்து இப்போ என்ன வேலை போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதோடய பார்ட்லி வந்து விற்க ஆரம்பித்தார் அவர். ஸோ டெஸ்லா வந்து இன்னும் விலை ஏறும், ஏறத்தான் செய்யும், ஏறத்தான் போகுது. கம்பெனி இன்னும் நிறையா இதை கொண்டு ப்ரொடியூஸ் மோர் எலக்ட்ரிக் கார்ஸ். ஸோ ஏறத்தான் போகுது. ஸோ பணமும் நிறையா பண்ண தான் போகிறார் அவர். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ட்விட்டர் வாங்கிறதுக்காக அவர் இதை வந்து விற்க போக அவருக்கு வந்து நிறையா பணம் வந்து இது போச்சு, ஷேர் போச்சு. ஸோ அந்த பணத்தை வச்சு இப்போ ட்விட்டரில் போய் வாங்கிறதுக்கு எதுக்கு என்ன ஆகணும்னு தெரியாது. அதான் வேண்டா எதுக்கு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னு நமக்கு தோணுது. அதுவும் வந்து உண்மையாக தான் இருக்குது. நமக்கு ஒரு படிப்பினை தான், வேண்டாத வாங்கினோம்னா வேணுங்கிறத விற்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பாடத்தினால தான் அவர் வாங்கலான்னு நமக்கு தோணுது. பார்ப்போம், அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ், டோன்ட் கோ அவுட் அன்னெசரலி. தட்ஸ் த வே யூ கேன் ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட். Thanks for watching. In the video உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.